வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட ட்ரீம் லெவன் அக்கௌண்ட்டுக்கு எப்படி ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னா, யாருமே வந்து கண்டுபிடிக்கக்கூடாது உங்களோட பாஸ்வேர்டை, ஈஸியாக கெஸ் பண்ணக்கூடாது. எஸ். ஸோ அப்படி நீங்கள் உங்களோட ட்ரீம் லெவன் அக்கௌண்ட்டுக்கு வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணணும் அப்படின்னா, சில ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட ட்ரீம் லெவன் அக்கௌண்ட் வந்து சேஃபாகவும் இருக்கும், உங்களோட பாஸ்வேர்டை யாரும் வந்து கெஸ் பண்ண முடியாது. எஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பாஸ்வேர்டு வந்து இப்படி தான் வைக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். அண்ட் தென் டோன்ட்ஸ், அதாவது இப்படியெல்லாம் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வைக்கக்கூடாது அப்படின்றத செகண்ட் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து டூஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட பாஸ்வேர்டில் காம்பினேஷன் ஆஃப் திஸ் த்ரீ திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அது மோஸ்ட் ப்ராப்ளி ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், யாராலையும் வந்து கெஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மினிமம் 8 கேரக்டர்ஸ் வந்து இருக்கணும் உங்களோட பாஸ்வேர்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் 1 2 3 4 டெஸ்ட் அட் 1 2 3 அப்படின்லாம் வந்து காமனான பாஸ்வேர்டு வச்சிங்க அப்படின்னா, ஈஸியாக வந்து உங்களோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், மினிமம் 8 கேரக்டர்ஸ் வந்து இருக்கணும் வித் காம்பினேஷன் ஆஃப் திஸ் த்ரீ, ஆல்ஃபபெட்ஸ் நம்பர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டை யாராலையும் கிராக் பண்ண முடியாது. தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சேஞ்ச் இட் எவ்ரி 3 மந்த்ஸ். ஸோ 90 டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தட் உங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வச்சுட்டு அதையே த்ரோட்டாக போனீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு எக்ஸ்டெண்டில் வந்து உங்களோட பாஸ்வேர்டை வந்து கிராக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ரொம்ப நாளாக அப்படின்னா, ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து கிராக் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை. ஸோ அதனால் எவ்ரி 3 மந்த்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட பாஸ்வேர்ட்ஸை அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டு சேஃபாக இருக்கும். ஸோ இது வந்து நாட் ஒன்லி ஃபார் ட்ரீம் லெவன் அக்கௌண்ட். ஸோ எனி அக்கௌண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் வச்சிருந்தீங்கனாலும், இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்து. ஸோ தட் இப்போ டோன்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துலாம். ஸோ டோன்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, மொபைல் நம்பர் இல்லை நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆர் எனி அதர் பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்கள் பர்சன் டீட்டெயில்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ்வேர்டாக வைக்கக்கூடாது. சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, டேட் ஆஃப் பர்த்தை வந்து பாஸ்வேர்டாக வச்சிருப்பாங்க, இல்லை அவங்களோட நேமே வந்து பாஸ்வேர்டாக வச்சிருப்பாங்க. அப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஈஸியாக வந்து உங்களோட பாஸ்வேர்டை கிராக் பண்ணிடலாம், உங்களோட அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிடும். ஸோ செகண்ட் திங் என்ன அப்படின்னா, ஷேர் வித் எனி ஒன் ஈவன் பை மிஸ்டேக். ஸோ யார்கிட்டையும் வந்து உங்களோட பாஸ்வேர்டை வந்து பை மிஸ்டேக் கூட வந்து ஷேர் பண்ணிடாதீங்க அப்படின்றது தான் வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பாஸ்வேர்ட் யூஸ்ட் ஆன் அதர் சைட்ஸ் ஆப்ஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து ஒரு ஜிமெயிலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு வெப்சைட்டில் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க, அங்கே ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க. அதே பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிங்க அப்படின்னா, ஒரு அக்கௌண்ட் அதாவது உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து கிராக் பண்ணிட்டாங்க, பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஈஸியாக நீங்கள் எதெல்லாம் வந்து பாஸ்வேர்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அங்கெல்லாம் வந்து அதே பாஸ்வேர்டை ட்ரை பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ட்ரீம் லெவன்லையும் நீங்கள் வந்து சேம் பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஈஸியாக உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் வென் யூ செட் பாஸ்வேர்டு. எஸ். டூஸ் நம்ம பார்த்தோம், டோன்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்தெந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இந்த டூஸில் அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்கேஸ் டோன்ட்ஸில் ஏதாவது ஃபாலோ பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக அதை மாற்றிடுங்க, நான் இந்த டூஸை பேஸ் பண்ணி பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, ட்ரீம் லெவன் ஆப் வந்து நீங்கள் ரெகுலராக அப்டேட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ட்ரீம் லெவனை நீங்கள் யூஸ் பண்ணால் தான் ஈஸியாக வந்து ஒரு ஹேக்கர்ஸோ இல்லை யாராவது வந்து ட்ரீம் லெவன் ஆப்பை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது லேட்டஸ்ட் வெர்ஷன் இருந்துச்சு அப்படின்னா செக்யூர்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பழைய வெர்ஷனே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா லெஸ் செக்யூர்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கீப் யுவர் ட்ரீம் லெவன் ஆப் அப்டேட்டட் ஆல்வேஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட ட்ரீம் லெவன் அக்கௌண்ட், நாட் ஒன்லி ட்ரீம் லெவன் அக்கௌண்ட், எந்த ஒரு அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சேஃபாகவும் இருக்கும், செக்யூராகவும் இருக்கும், உங்கள் டேட்டா வந்து வெளியே அதாவது அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.